ரெண்டு உயிருக்காருப்பா, எப்படி பண்ணலாம்? என் புருஷன் அடிக்கிறான் கொல்றான், அத கேக்க நீங்களா யாரு? எங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. புருஷ பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள தலையிட்டா நமக்கு இதுதான் நிலைமை. புள்ளத்தாச்சி பொண்ணு அடிக்க வரானேன்னு சப்போர்ட் பண்ண வந்தா இவ நம்மள எதிர்த்து பேசுறா. யாரு எப்படி போனா நமக்கு என்ன? வாங்க போலாம். சஞ்சீவ், இத்தனை நாளா என்ன நேருக்கு நேரு பார்த்து பேச பயப்பட்டவனா? கேள்வி கேட்க வச்சிட்டல்ல? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல சஞ்சீவ், அண்ணாச்சியால உன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற பயத்துலதான் நான் அவரை பார்த்து பேச போயிருந்தேன். மத்தபடி உன்னை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு எதுவும் இல்ல சஞ்சீவ். அண்ணாச்சி 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 அண்ணாச்சி, பிரச்சனை எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம். நடு ரோட்ட வச்சு அறுத்து போட்டேன்னு வைய, எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இந்த ஊருக்காரங்களுக்கு என் மேல இருந்த பயம் திரும்ப வரும்ல. சஞ்சீவ், காலையில பேசிக்கலாம் சஞ்சீவ். வேண்டாம் சஞ்சீவ், ப்ளீஸ் சஞ்சீவ், சஞ்சீவ் போகாதே சஞ்சீவ், சஞ்சீவ் சொன்னா கேளு சஞ்சீவ், போகாதே சஞ்சீவ், ப்ளீஸ் உனக்குதான் ஆபத்து சஞ்சீவ். ஐயோ வேண்டாம் சஞ்சீவ், ப்ளீஸ் சஞ்சீவ் சொன்னா கேளு சஞ்சீவ், சஞ்சீவ் கோவமா போறான், ஆளுங்க ஏதாவது பண்ணிட்டோம். பாருங்களே, நான் இல்லாதப்ப எதுவும் பண்ணாதீங்களே. என்ன சொன்ன நீ? என்ன விட்டு போறிய? இப்ப பாக்கலாமா யாரு யார வெட்ட போறான்னு? என்னல பாண்டி வெட்ட போறியோ? எங்க வெட்ட? வெட்டல, வெட்ட வெட்டாம். சஞ்சீவ ஒண்ணு பண்ணிடாதீங்க அண்ணாச்சி, பிளீஸ் அண்ணாச்சி. சஞ்சீவ் பாவம் அண்ணாச்சி, சஞ்சீவ விட்டுருங்க அண்ணாச்சி, பிளீஸ். சஞ்சீவ் குடிச்சிருக்காரு அண்ணாச்சி, அதனாலதான் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்றாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் அண்ணாச்சி, அவரு விட்டுருங்க அண்ணாச்சி, பிளீஸ் அண்ணாச்சி. உங்க கால வேணா விழற, பிளீஸ் அண்ணாச்சி, அவரு மன்னிச்சு விட்டுருங்க அண்ணாச்சி, விட்டுருங்க அண்ணாச்சி. அவரு விட்டுருங்க. Thank you.
செத்த பாம்பா அடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லவே. கூட்டு பாவன வாங்கல. சஞ்சீவ், சஞ்சீவ் எழுந்திரி சஞ்சீவ். நான் தான் சொல்றேன்ல, அடிதடிக்கெல்லாம் போகாதன்னு சொன்ன கேக்குறியா? இப்ப பாரு என்ன நடந்திருக்கு. குடிக்காத சஞ்சீவ், பிளீஸ் வா எழுந்திரி வா. வெட்டியா சுத்துற ஆள நல்ல புத்தி இருக்கிறவன் சொல்லுவாங்க. நான் குடிக்கிறேன், ஊற சுத்துறேன், இல்ல சும்மா கூட இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ இனிமே குடிக்க கூடாது சஞ்சீவ். முடியாது, குடிப்பேன். சஞ்சீவ், நேத்து மட்டும் நீ குடிக்காம இருந்திருந்தா அந்த அண்ணாச்சி கூட உனக்கு சண்டை வந்தப்போ நீ அவரை அடிச்சு ஜெயிச்சிருப்ப. நீ குடிச்சதுனால தானே அந்த அண்ணாச்சி சண்டை போட்டு ஜெயிச்சு உன்னை கொல்லவும் பார்த்தாரு. நான் வந்து தடுக்காட்டி கண்டிப்பா உனக்கு கொன்னே இருப்பாரு. ஏதாவது ஆச்சுன்னா அதனால தாங்கவே முடியாது சஞ்சீவ், அதுக்குதான் சொல்றேன். அண்ணாச்சியால உனக்கு ஆபத்து இருக்குல்ல, இப்போ நீ இப்படி குடிச்சிட்டு போதையில இருந்தா தப்ப போயிடும்ல. அந்த அண்ணாச்சி உன்னை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சீவ். நான் சொல்றது கொஞ்சம் கேளு, தயவு செஞ்சு குடிக்காத. இந்த பாரு, என் உசிரை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இந்த புத்தி சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. வாழ்க்கைய விட்டு போனாதான் எனக்கு நிம்மதிய. படம் எங்கேயாவது ஓடி போயிடும், இல்ல கோவத்துல கொண்டு போடுவேன். இன்னையில இருந்து சரியா 10 நாளைக்கு நீ குடிக்க கூடாது. இந்த சவாலஞ்ச் உனக்கு ஓகேவா? அடிமடியிலேயே கைய வச்சிட்டாலே. என்ன சஞ்சீவ் யோசிக்கிற சொல்லு, சவாலஞ்ச் கொத்துக்கறியா? சரில, நான் சவாலஞ்ச் கொத்துக்கறேன். நீ சொல்ற மாதிரியே நான் 10 நாள் குடிக்காம இருந்து உன்னை ஜெயிச்சு காமிக்கிறேன். சொல்லு, அடுத்தது அடுத்த ரெண்டு விஷயம் என்ன சொல்லு. முதல்ல இத பண்ணு, மத்த ரெண்டு விஷயத்த பத்தி நான் அப்புறமா சொல்றேன். சரி, நான் குடிக்கல, நீ கிளம்பு. பெரிய சவால் விட்டு போற பாண்டி. என்ன இப்படி பண்ணிட்ட? அப்ப 10 நாள் குடிக்காம இருக்க போறியா? அவன் சொல்றான்ட்டு அதை விடு மாப்ள, நம்ம குடிக்கலாம். அப்ப சரி, அப்ப சரி. அபிய ஏமாத்தி நம்ம ரெண்டு பேரும் சின்னதா ஒரு கட்டிங் போடலாம்னு சொல்றேன். சஞ்சீவ், எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. கணேஷ் அண்ணா சொல்ற மாதிரி எனக்கு தெரியாம நீ குடிச்சேனா? அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ போ, வேலைய பாரு. நான் உன்ன நம்ப மாட்டேன். சரி, நீ நம்பணும்னா என்ன பண்ணணும்? என் வயித்துல வளர நம்ம புள்ள மேல சத்தியம் பண்ணி இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லு. அது என் புள்ளையே இல்ல, நான் அதுக்கு சத்தியம் பண்ணணும்? சரி, என் வயித்துல ஒரு குழந்தை இருக்குன்னு நம்புறியா?
அந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லு. மச்சான் மச்சான் வேணாடா, சத்தியம் மட்டும் பண்ணிடாத. எரிச்சா சொல்லிட்டா வயத்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். நான் 10 நாளைக்கு குடிக்கல, போதுமா? சொல்ல சொல்ல கேட்காம சத்தியம் பண்ணிட்டானே. இவரு நீ சொல்றபடியே சத்தியம் பண்ணியாச்சு. இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துச்சா? உனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஆனா எனக்கு வரணும்ல. 30 நாளைக்குள்ள நீ சொல்ற விஷயத்த நான் செஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த ஊரை விட்டு போயிடுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன ஏமாத்திட்டா? சூப்பர் குவஸ்டின். சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சிட்டா 30 நாள் கழிச்சு நான் உன்னை விட்டு போயிடுறேன். பாத்தியா போங்க. அதானே அபி, உன் புள்ள மேல சத்தியம் பண்ணுவேன்னு பார்த்தா ஏன் மேல சத்தியம் பண்ற? ஏய் என்ன, உன் புள்ள மேல சத்தியம் பண்ணா ஏமாத்த முடியாதுன்னு ஏன் மேல சத்தியம் பண்றியா? சஞ்சீவ், இந்த உலகத்திலேயே எனக்கு நீதான் பெருசு, உனக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாமே. அதனாலதான் நான் என் ஊரு அம்மா அப்பா அத்தனை எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக இங்க வந்திருக்கேன். நான் உன் கூட இருக்கேங்கிறத விட நீ உயிரோட இருக்கணுங்கிறத முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த அண்ணாச்சியால உன் உயிர் காபத்து வராம இருக்கணும், அதுக்கு நீ குடுக்க கூடாது. எந்த அம்மாவும் செய்ய தயங்குற வேலைய நான் செஞ்சிருக்கேன். என் புள்ள மேல உன்கிட்ட சத்தியம் கேட்டேன். அதுவும் இல்லாம நானும் உன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். பயப்படாத, நானும் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன். இன்னி 30 நாள் நான் சொல்ற விஷயத்த நீ செஞ்சுட்டா கண்டிப்பா நான் இந்த ஊரை விட்டு போயிடுவேன். சரி, 30 நாள் கழிச்சு ஊரு கிளம்ப ரெடியா இரு. வாடா போலாம். லே இருக்கு பாயில சட்டையில சேர் அடிச்சு போற. லே என் கையில சிக்கன் இருந்தா சாவடிச்சிருப்பேன். என்ன பண்ற? என்ன சஞ்சீவ், ஷர்ட் எல்லாம் ஒரே சேரா இருக்கு, என்னாச்சு? உன்ன மாதிரி ஒரு லூசுக்காரன் சேத்த வர அடிச்சு போயிட்டான். ஐயோ, சரி ஷர்ட்ட கழட்டி கொடு, நான் க்ளீன் பண்ணி தரேன். கொடு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, செம்ம காண்டில் இருக்கேன், போயிடு. தண்ணி தொட்டு தொடச்சா இந்த சேரெல்லாம் போகாது சஞ்சீவ், நீ கழட்டி கொடு, நான் க்ளீன் பண்ணி தரேன். இல்ல எனக்கு ஒன்னும் சேவை தேவையில்ல, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். தயவு செஞ்சு கிளம்புறியா? சஞ்சீவ், நீ இந்த ஊர்லயே பெரிய ஆளு, நீ இப்படி ஷர்ட் கரையோட வீட்டுக்கு போனா நல்லாவா இருக்கும். நான் சொல்றது கொஞ்சம் கேளு, நான் ஷர்ட் கிளீன் பண்ணி தரேன், கட்டி கொடு. முடியாது. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? என் முன்னாடி நீ ஷர்ட்ட கட்டிட்டு நிக்க வெக்கப்படுற, அதனாலதான் நீ கழட்ட மாட்டேங்கிற. யாரு வெக்கப்பட்டா? நீ யாரு? உன் முன்னாடி நான் வெக்கப்பட? நான் யாரும் இல்லல, அப்ப ஷர்ட்ட கட்டிட்டா?
இப்படி வா. ஏய், நான் அப்படி பாக்குற? ஏ, பாத்த என்னவா? பாக்காத. இந்த சீரெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு, இத போட்டுக்கோ. சஞ்சீவ், என்னைக்குமே புருஷ மானத்தை காப்பாத்த பொண்டாட்டி வருவா, அத புரிஞ்சு நடந்துக்கோ. நினைச்சேன் நீ வீம்பா வந்து எதையாவது பண்ணிபுட்டு சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன். உளவு பக்கம் வந்திருக்கேன் சஞ்சீவ், நீ நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணிருக்க, எனக்கு மேல முழு நம்பிக்கை இருக்கு, நீ குடிக்க மாட்ட. என்ன பாண்டி, நீ மாலையை கட்டிட்டு கணேசன் சொன்னா நீ குடிச்சிட்டு வருவேன் தான் நாங்களா எதிர்பார்த்தோம். ஆமா, நீ இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கியா இல்லையா? இல்ல, இன்னைக்கு நான் குடிக்கல. ஏ, நான் சொல்லல பாண்டி இன்னைக்கு குடிக்காம வருவான்னு. நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன். பாண்டி குடிக்கிறதுக்கு காசு இல்லையா? இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து ஒரு 10 நாளைக்கு நான் குடிக்கவே போறது இல்ல. இல்ல பாண்டி, நீ 10 நாளைக்கு குடிக்க மாட்டியா? ஆமா, நான் ஒரு 10 நாளைக்கு குடிக்காம இருந்தா ஒரு மாசத்துக்கு அபி சொல்றத கேட்டு நடந்தா அவ இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு சொல்லிருக்கா, அதனாலதான் அப்படி பண்ண. எப்படியோ ஏன் பிள்ளை குடிக்காம இருந்தா சரித்த. சரி, சாப்பாடு எடுத்துட்டு வா. சின்ன மேகல கண் கலங்கற. இல்லங்க, பாண்டி ராவல குடிக்காம இருந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லங்க. இந்த பாழா போன குடிய என் புள்ள விட்டுற மாட்டானு. நான் ஏறாத கோவில் இல்ல, குளிக்காத கொலை இல்ல, எந்த சாமியும் செய்யாதது அபி இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்கா. என் புள்ளைய குடிக்காம வீட்டுக்கு வர வச்சிருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, என் புள்ள பாண்டி சீக்கிரம் திருந்து நல்ல பிள்ளையா மாறிடுவான், அபி அவனை மாத்திருவாங்க. இவன் என்னடா குடிக்காம வரான், மேகலா என்னடா அபி திருத்திடுவான்னு சொல்றா, ராசாத்தி என்ன அபி வீட்டுக்கே போறா, நாம என்ன பண்றது? வீடியோ கேமே விளையாடுவோம். அபி, என்ன ராசாத்தி, எதுக்கு இப்படி ஓடி வர? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு இப்ப தேங்க்ஸ்? எங்க அண்ணன் இன்னைக்கு குடிக்காம வீட்டுக்கு வந்திருக்கு. சவால் விட்டதுனாலதான் அவன் குடிக்கலன்னு சொன்னான். இன்னும் 10 நாளைக்கு அவன் சாரா இதே தொட மாட்டேன்னு சொல்லிருக்கான்.
எங்க அண்ணன் குடிக்க மாட்டேன்னு சொன்னது எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மா சந்தோஷத்துல அழுதுட்டாங்க போங்க. எங்க அண்ணன் குடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே. அதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சஞ்சீவ் 10 நாள் இல்ல, இனி எப்பவுமே குடிக்க மாட்டான். குடிக்க நான் விடவும் மாட்டேன். நீங்க சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா வாய்க்கு சக்கரை போடுறேன். ராசாத்தி சொன்னதை கேட்டியாடா, உன் அப்பா இன்னைக்கே குடிக்கலையா? இப்பதான் எனக்கு முழு நம்பிக்கை வந்திருக்கு. உன் அப்பா சீக்கிரமே மாறிடுவாரு. நம்ம ரெண்டு பேர் அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மள ஏத்துப்பாரு. சஞ்சீவ், நீ, நான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. கௌசல்யா அக்கா, வாமா, இத வரேங்கா. என்னக்கா? நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போறோம், சமைச்செல்லாம் வச்சுட்டேன். சரி, பாண்டி வந்தானா விவரத்தை சொல்லி அவனை சாப்பிட சொல்லுமா. சரிக்கா. சாவி எங்கனதா வச்சிருக்கேன். சரிக்கா. பிரிமா, பிரிமா, எப்படி இருக்கீங்க? டேய், எங்ககிட்ட பேசாதடா. நாங்க ரெண்டு பேரும் உமேல கோவமா இருக்கோம். என்ன பாண்டி, சும்மா சமாளிக்காதவ. எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். நாங்க இப்ப உன் வீட்டுக்கு போயிட்டு தான் வரோம். உங்க அப்பா அம்மா வீட்டுல இல்ல, அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்களாம். எல்லா விஷயத்தையும் பொஞ்சாதான்டா சொன்னா. பொஞ்சாதியா? இல்ல பாண்டி, ஒரு பொண்ண கண்ணாடம் கட்டி கூட்டியாந்து உன் வீட்டுக்கு எதிரிலேயே குடி வச்சிருக்க. அந்த பொண்ணு வேற புள்ளட்டாச்சியா இருக்கா? இதெல்லாம் சொந்தக்காரங்க எங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அப்படி உனக்கு எங்க மேல என்னடா கோபம்? பெரியமா, உங்க மேல ஒரு கோபமும் இல்ல, அவ என் பொஞ்சாதியும் இல்ல. ஏய், சும்மா மழுப்புற வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்ல பெரியப்பா, என்ன நடந்துச்சுன்னா அது வந்து பெரியப்பா. சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டு அவனை மன்னிச்சு விட்டுருங்க. ஏய் பாண்டி, பொண்ணு நல்லா அழகா லட்சணமா உனக்கு ஏத்த மாதிரி தங்க மாதிரி இருக்காடா. அந்த புள்ளைய நல்லா பாத்துக்க. இனியாவது ஊருகிரு சுத்தாம பொறுப்பா ஒரு சோழிக்கு போடா. பாண்டி, உன் தங்கச்சிக்கு வளகா போச்சிருக்கா, உன் பொஞ்சாத கிட்ட பத்திரிகை கொடுத்திருக்கேன். மறக்காம அவளையும் கூட்டு வந்துரு. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்க புறப்படுறோம். நீ உன் அப்பா அம்மாட்ட சொல்லிடு. வா போலாம். சாப்பாடு நல்லதா இருந்துச்சு. சஞ்சீவ், ஒரு நிமிஷம். நீ கறி மீனு நல்லா சாப்பிட்டு இருக்க. சாப்பிட்டது ஜீரணம் ஆகாது. அதான் வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், இத போட்டுக்கோ. நீ போட்ட சாப்பாடு குடி. என்ன பாக்குற? ஹோட்டல்ல சாப்பிட்டா நினைச்சுதான் உன் வீட்டுல சாப்பிட்டேன். இதா குடி. இந்த நைட் எனக்கு டிரெஸ் மாத்தி விட்டதுக்கு, இப்ப ஆவி பிடிக்க சுடுத்த நீ போட்டு கொடுத்ததுக்கு, சம்பளமா இந்த பணத்தை வச்சுக்கோ.
என்னெல்லாம் சொல்லுத? ஏ சஞ்சீவோ இப்படிதான் சாப்பிட்டு எனக்கு பணம் கொடுத்துட்டு போவான். திருத்தவே முடியாது சொல்லிட்டு. சஞ்சீவ் என்னதான் உன் பிரச்சனை? இந்த உன் வீட்டு சாவி. அடி பாவி, என் வீடு சாவி நீதான் அடிச்சு வச்சிருந்தியா? ஆமா, உன்னை என் கையால சாப்பிட வைக்க நான் வேற என்ன பண்றது? இந்த பாரு, இனிமே இந்த மாதிரி விளையாடுன அவ்வளவுதான் பாத்துக்க. ராசாத்தி, அந்த பூ கூட எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னங்க கதவு திறந்து? நீ ஸ்டாண்டுக்கு போ, நான் அங்க வந்து உன பாக்கறேன். என்னல சாவிய காணோம்னு போன் பண்ண, எப்படி இல்ல கதவு திறந்த? மா, சாவி கடச்சிருச்சுமா. சரில, சோறாக்கி வச்சுட்டு போனே, சாப்பிட்டியா? இல்லமா, நான் அப்படியே வெள்ள சாப்பிட்டேன். வெளியிலயா? எங்கயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டியா? இல்ல மாமா. சஞ்சீவ் இன்னைக்கு மதியம் என் வீட்டுலதான் சாப்பிட்டாரு. நம்புங்க அத்த, நான் சொல்றது உண்மைதான். வீட்டு சாவி வேற அவருக்கு கிடைக்கல, கொலை பசியில வேற இருந்தாரா? பாக்கவே பாவமா இருந்துச்சு. அதான் சஞ்சீவ் என் வீட்டுக்கு கூப்பிட்டு கறி மீன் சமைச்சு நல்ல விருந்தே வச்சிட்டி போய் சொல்றமா. நான் பசியில எல்லாம் போய் அவ வீட்டுல சாப்பிடலமா. அவதான் அப்படியே குழந்தை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சென்டிமெண்டா பேசினா. கடையில வாங்கி திங்க வச்சிருந்த காசு எல்லாம் போச்சு. காச குடு. குடுக்குற, என் கூட கேரம் லாடி ஜெயிச்சுட்டு காசை வாங்கிக்கோ. நான் அதுக்கு உங்கட ஆடணும்? அதெல்லாம் முடியாது. பெட் வச்சுக்கலாமா? பெட்டா? கேரம்ல நீ ஜெயிச்சுட்டா பெட்ல வச்ச காசு இந்த காசு ரெண்டையும் உன்கிட்ட கொடுத்துறேன். என்ன, சரிதானே? பாண்டி, பெட் வச்சு ஆடு பாண்டி. இல்ல, இவ கூட எல்லாம் ஆடிட்டு வேணால. என்ன மக்க புரியாம பேசுற? சின்ன பசங்களை ஜெயிக்கிறதுனால எவ்வளவு காசு கிடைச்சிரும்? ஆனா அபி கிட்ட நிறைய காசு இருக்கு. பொட்டப்புள்ள தானே, ஈஸியா ஜெயிச்சிடலாம். அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் அடிச்சிடலாம். யோசிக்காத, தங்க வாத்து தானா வந்து அரு அருன்னு சொல்லுது, அறுத்து விட்டுருவே. யாரும் பதட்டப்பட வேண்டாம், மச்சான் ஆடுறதுக்கு ரெடி. எவ்வளவு பெட்டு வச்சுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. ஒரு 100 ரூபாய் வச்சுக்கலாமா? ஓகே, வச்சுக்கலாம். மச்சான், முத ஆட்டமே ஜாக்பாட், டக்குனு அடிச்சு விடு. இத பத்திரமா வச்சுக்கோ, இப்படி வா. யார் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது? நீ ஆரம்பி. ஆரம்பிச்சுலாமே. சூப்பர்ரா.
அக்காக்கா பாலோ கரெக்டா போட்டுருங்கக்கா. இரு இரு. மச்சான் ஒரு காயாவது போடு மச்சான். மச்சான் எப்படியாவது ரெட் அண்ட் ஃபாலோ போட்டுரு மச்சான், அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். இல்லனா 100 ரூபா போயிடு மச்சான். கத்தி எடுத்து அடிக்க வந்தவனுங்களுக்கு என்ன ஆகுமோ? எப்பா நல்ல சௌக்கியம் தான். உன் பொஞ்சாது முன்னாடியே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா, நீ ஏன்பா இவ்வளவு லேட்டா வர? ஏன் பொஞ்சாதியா?
என்ன மச்சான், என்ன கூட்டு வர்றதுக்கு முன்னாடி ஹபிய கூட்டு வந்து விட்டுட்டு என்ன கூட்டிட்டு வந்தியா? வச்சுக்க உடல் வெளியே வந்துடும். குடல் போட்டி போட்டி ரெடி இல்ல? ரெடி ரெடியா மச்சான், வா மச்சான் உள்ள போயிடலாம். ஓ பாண்டி உள்ள போங்க, வாங்க 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 உள்ள போங்க. நானும் காலையில இருந்து பாக்குறேன், வீட்டு வேலையில இழுத்து போட்டு செய்யற. யாருமா நீ? நான் அபி, சஞ்சீவோட வைஃப். சஞ்சீவோட வைஃபா? அதான், யாரும் தெரியலையே. யாருமா அது? ஐயோ, பாண்டி இருக்காருல்ல? ஆமா, மேகலா மகன் பாண்டி. அவருதான் சஞ்சீவ். அவன் தான் சஞ்சீவா? சஞ்சீவ் பாண்டி பொஞ்சாதியா நீ? ஆமா. அவனுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? மேகலை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது சொல்ல முடியாத சூழ்நிலை, அதான் சொல்லல. ஓ, சொல்ல. சஞ்சீவ் எப்ப வந்த? காஃபி சாப்பிடுறியா? ஏய், இது பாரு, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உங்களோட கொஞ்சம் பேசணும். வா. எங்க வான்னு சொல்றேன்ல. அத உன் புருஷன் கூப்பிடறாருல, போமா. என்ன சஞ்சீவ், உனக்கு பிரிச்சு பேசுற? உனக்கு பத்திரிக்கை வச்சா என்ன, எனக்கு வச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. வர்ற கோவத்துக்கு ஒண்ணு. அபி, ஏ பாண்டி, நீ எப்ப வந்த? அபி, உன்னை எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க போங்க. அத்த, நான் சஞ்சீவ் கிட்ட பேசிட்டு வந்துறேன். ஓ, புருஷன் முன்னாடி தனியா பேசிட்டு இருந்திருக்கீங்க, நான் தான் தெரியாம வந்துட்டேனோ. பிரியமா, சரி சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். பேசிட்டு வாமா. சொல்லு சஞ்சீவ். என்னத்த உங்ககிட்ட சொல்றது? கொன்றுவோம். அதெல்லாம் தலையெழுத்து. மா, வந்துட்டியா? ஏ சூடுமா, கண்ணெல்லாம் எரியுது. செமையா இருக்கமா. அடடமா, இப்பதாமா செமையா இருக்கு. அப்படிதாமா. மா, நீ தேய்ச்சி விடுறதுக்காகவே தினம் தானே என்ன தேய்ச்சி குளிக்கலாம் போல இருக்கியம்மா. அம்மா, எப்போ உன் கை கரடு முரடா தானே இருக்கும், இன்னைக்கு என்ன சாஃப்டா இருக்கு. தேய்மா, தேய் தேய். இப்ப எப்படிமா சாஃப்டா பஞ்சு மாதிரியே இருக்கு. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? அம்மா, பாத்துமா வலியுது. உன்னை நம்பி தெங்காசியில ஒரு மசாஜ் சென்டரே ஆரம்பிக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. மா, உடம்பு ரொம்ப குளுத்த மாதிரி இருக்கு, பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்ன தேச்சு விட்டா? யாரா தேச்சு விட்டா? யாரா?
நீ தானே தேய்ச்சு விட்ட? ஏண்டா, நான் இப்பதான் அடுப்படியில இருந்து வரேன், யாருல தேய்ச்சு விட்ட உனக்கு? அப்ப நீ தேய்ச்சு விடலையா? இல்லங்கிறேன். இப்ப யார் தேய்ச்சு விட்டுருப்பா? நீதான் அந்த வேலையெல்லாம் பார்த்தவோட. உன் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அங்கவே பாத்துட்டு இருக்க, இரு என்னை தேய்ச்சி விட்டுறேன். மறுபடியுமா? வெளியே வந்து விழுந்துகிட்டே இருக்கு. என்ன தாலி போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? இது என் பாண்டி மாமா என்ன கட்டி விட்டது. எனக்கும் அவருக்கும் கண்ணால் ஆயிடுச்சு. அடிக்கடி இவர் வீட்டுக்கு போய் ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வருவேன். அப்பாக்கு பாண்டி மாமாவை பிடிக்காது. அவருக்கு நான் பாண்டி மாமா கண்ணால பண்ணது பிடிக்காது. அதான் உங்களை பொண்ணு பார்க்க வர வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, என் கழுத்துல தாலி இருக்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களையும் கண்ணால பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கும் பாண்டி மாமாக்கும் உண்மையா இருப்பேன். அப்படின்னு கொய்யால யோசிக்கிறியா? காஃபி எடுத்துக்கோங்க. நீ என்ன அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல, ஆனா என் மாமா பாண்டிய தவிர வேற யாருக்குமே கழுத்தை நீட்ட மாட்டேன். ஏங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு அடிக்கிறீங்க? பாண்டி பைய ஒரு பொறுக்கி பைய, அவனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ண கொடுக்க முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? அப்பா, நீயும் அம்மாவும் தானே சின்ன பிள்ளையில இருந்தே, உனக்கு மாமன் தான், நீ அவனதான் கட்டிக்க போற, அப்படி இப்படின்னு சொல்லி வளர்த்தீங்க. சின்ன வயசுல என் மனசுல ஆசைய விதைச்சிட்டு இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொன்னா அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் பொறிக்காவான்னு யாருக்கிட்ட தெரியும்? நான் அவனை பாண்டிக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். உன்னை யாரு கட்டி கொடுக்க சொன்னா? நானே கட்டிக்கிறேன். என்னடி சொன்ன? என் பேச்ச மதிக்காதவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, ஓடி வழிய. நான் ஒண்ணு விருப்பப்பட்டு இந்த வீட்டுல இருக்கல. என் மாம என் கழுத்துல தாலிய கட்டட்டும், அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சொல்றத கேளுங்க, வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி அடிக்கிறது? ஏ முத்தழகு, நீ ஒரு ரூமுக்கு போ, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஆண்டி பயலுக்கு கட்டி கொடுப்போம் மட்டும் நினைக்காத. நீ பிடிவாதக்காரினா நான் உனக்கு அப்ப. Thank you.
என்னமாச்சு உனக்கு? மா மா இங்க பாரு, என்னமாச்சு? ஏன் மயங்கி இருக்க? இங்க பாருமா, என்னமாச்சு? எழுந்திரி, என்னமாச்சு? பாம்பா கடிச்சிருச்சு. ஐயோ எங்க? ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு, உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனும், ஹெல்ப் பண்ணுங்க, தூக்குங்க. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. பக்கத்துல ஒரு வைத்தியர் இருக்காரு, அங்க கூட்டு போறோமா. இங்கதான் அண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. வாமா. ரெடி பண்ண. சரிங்க. என்னம்மா அப்படி பாக்குற? நீ வாழ போற வீடுமா இது? ஆமா மாமா கோவக்காரராச்சே, உன்னை எப்படி வீட்டை விட்டு வர விட்டாரு? அவர் எங்க விட்டாரு? அப்பா என் பேச்ச கேட்டு பாண்டி மாமாவ எனக்கு கட்டி வைக்கிற மாதிரி தெரியல. வாரம் ஒரு மாப்பிள்ளைய என்ன பொண்ணு பாக்க வீட்டுக்கு வர வச்சுட்டே இருந்தாரு. நானும் எல்லா மாப்பிள்ளையும் பிளான் போட்டு விரட்டிக்கிட்டே இருந்தேன். அப்பா திருந்தி பாண்டி மாமாக்கு என்ன கட்டி வைக்கிற மாதிரி தெரியல. அதான் உடுத்துக்க ஒரு நாலு துணிமணியை எடுத்துக்கிட்டு போ என கிளம்பி வந்துட்டேன். அம்மா, மாமா எங்க? பாண்டிய கேக்குறியாமா? அதோ அண்ணனே வந்துருச்சே. முத்தழகு, முத்தழகு, யார்வ நீ?
இது முத்தழகோட வீடு தானே? ஆமா. என்ன இருக்கு, என்ன பேச்சு, என்ன பேசிட்டு இருக்கா? ஆமா, ஏன் முத்தழக பத்தி கேக்கா நீ? என் பேரு அபிங்க. நான் முத்தழக பார்த்து ஒரு விஷயம் பேசணும். அவங்க வீட்ல இருக்காங்களா? அவ ஓடி போயிட்டா, வீட்ல இல்ல. ஏங்க என்னங்க நீங்க, நம்ம பிள்ளை ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க? என் பேச்ச கேக்காம வீட்டை விட்டு ஓடி போனவள ஓடி போயிட்டான்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்ற? அப்படியே வீட்டுக்கு இங்க வந்தாலும் நாங்க அவளை திரும்ப ஏத்துக்கிறதா இல்ல. ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. தப்பு பண்ணாலும் அவ நம்ம பொண்ணு. கொளுத்துற மாதிரி பெருசா பத்த வச்சு விட்டுருக்கியம். வந்து சண்டைய புருஷனை எங்கயோ தொலைச்சிட்டு என் புருஷன் மேல உரிமை கொண்டாடுறியா? வாடி வெளிய. ஊர் விட்டு ஊர் வந்து ஏ மாமன உரிமை கொண்டாட பாக்குறியா? வெளியே வர போறியா இல்லையா? ஏய் வெளியே வாடி. இப்ப நீ வர போறியா இல்லையா? யோ, நீங்க எல்லாம் ஊர் பெரிய மனுஷங்கன்னு எதுக்கு அங்க இருக்கீங்க? அந்த அபி இந்த ஊருக்கு வந்து என் மாமன பத்தி தப்பா பேசின அன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டி அவளை துரத்தி அடிச்சிருக்க வேணா? உங்களெல்லாம் இந்த ஊர்க்காரங்கன்னு சொல்லவே கேவலமா இருக்கியா? உங்களுக்குலாம் எதுக்கு? யார் நீங்க கேக்குறேன்ல, யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? பூச்சி அச்சா, ரெண்டு ராட்சசிகளும் மோதிக்க போறாளுங்க. உன்னால ஒரு பெரிய பிரளயமே நடக்க போகுது. எனக்கு அதுதான்ல வேணும். நீ பயங்கரமான ஆளு தான் மச்சான். நீயா? நீங்களா? நீங்க தான் அபியா? ஆமா. அடப்பாவிகளா. முத்தழகு நீதானா? நான் கூட வேற யாரோ நினைச்சிட்டேன். மச்சான், நீ நினைச்சதெல்லாம் நடக்காது போல இருக்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறவாளுங்கன்னு பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. சும்மா இல்ல. மேகல, இங்க என்ன நடக்குது? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? பாருங்க, எனக்கு போட்டியா என் மாமனை கேட்டு எவ வந்தாலும் அவளை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு இருந்த ஆத்திரத்துக்கு நேரா வந்து உங்களை அடிச்சு துரத்தி விட்டுலாம் தான் வந்தேன். ஆனா ஏனோ தெரியல, உங்களை பார்த்த உடனே அந்த கோவம்லாம் குறைஞ்சிருச்சு. நீங்க என் உசுரை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு நான் அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா அதுக்காக எல்லாம் என் மாமனை உங்களுக்கு விட்டு தர முடியாது. முத்து, நான் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கல்ல? ஆமா மாமா. நீ மட்டும் இவளை ஊரை விட்டு அடிச்சு துரத்திட்டேன்னா நான் உனக்கு தான். அதுவும் மூணு நாளைக்குள்ள விரட்டிட்டேன்னு வச்சுக்கோ. நாலாவது நாள் உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். அபி, இந்த ஊரை விட்டு கிளம்பு.
இங்க பாரு முத்தழகு, நீ இல்ல யாரு சொன்னாலும் சரி, மூணு நாள் இல்ல மூணு வருஷம் ஆனாலும் சரி, என் சஞ்சீவ் என் கூட வராம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். மூணு வருஷம் இல்ல 30 வருஷம் ஆனாலும் என் மாமன உனக்கு விட்டு தரமாட்டேன். என் மாமா எனக்கு தான். உன் கண்ணு முன்னாடியே என் மாமன் கையில நான் தாலி கட்டிக்கிறேன் பாரு. அதையும் பாக்கலாம். பாக்கலாண்டி. எப்படி ஆட்டத்தை சூடு பிடிக்க வச்சனா? சும்மா சொல்லக்கூடாது மச்சா, பெரிய ஆளுதானி, சரியான நேரம் பார்த்து ரெண்டு பேரையும் கோத்து விட்ட. என்ன பண்றது, அவளை ஊரை விட்டு போடின்னு சொல்லி பாத்துட்டேன். கேட்டாளா? என்ன இப்படி பேசுற? என் பிள்ளைக்கு உன் பொண்ண கட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதையா சொல்லிட்டு இருக்க? ஏற்கனவே கல்யாணம் ஆனவனுக்கு என் பொண்ண ரெண்டாம் தடவை கடிச்சிட சொல்றியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் குடும்பத்தை எனக்கு பிடிக்கலன்னு, உன் குடும்பத்துல சம்பந்தம் பண்ண விருப்பம் இல்ல எனக்குன்னு. ஏன் வேதாளம் மாதிரி முதுகலை ஏறி அடப்பிடிக்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு போலாம் வா. முடியாதுப்பா, நான் வரமாட்டேன். என்ன சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? வாங்குறோம்ல. அப்பா விடுங்கப்பா. இப்ப நீ வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா? அப்பா விடுங்கப்பா. நான் வரமாட்டேன். நான் என் மாமா வீட்டுலதான் இருப்பேன். இனிமே இதான் என் வீடு. ஏய் தூசு மாதிரி பேசாத. அந்த பாண்டி ஒரு சண்டிப்பைய, குடிகார, ஊர் வம்ப இழுத்துட்டு திரிகிறவன். அவன் கூட போனா உன் வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போயிரும். நான் சொல்றத கேளு, என் கூட வா வீட்டுக்கு போலாம். அப்பா மாமன சண்டிப்பைய குடிகாரன்னு தப்பு தப்பா பேசுன, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் தான் வரும். பெத்த புள்ள நல்லா இருக்கப்படாதுன்னு எந்த அப்பறாவது நினைப்பானா? நான் சொல்லத கேளு, என் கூட வா. அந்த பொறுக்கிய நம்பனா உன் வாழ்க்கை சின்ன பின்னமாயிரும். வா. அப்பா மாமா பத்தி தப்பா பேசாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? அதுக்கப்புறம் ஏதாவது பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லாத. இப்ப நீங்க இருந்து கிளம்பல அசிங்கப்பட்டு போயிடுவ. முத்தழகு, பெரியவங்களை பார்த்து என்ன வார்த்தை பேசுற?
எனக்கு பிறந்தது ஒத்த பிள்ளை, அதுவும் இப்ப செத்து போச்சு. என் புள்ள செத்ததுக்கு நான் தலை முழுகிட்டேன். ஆடி போலாம். அப்பா இடுங்க அப்பா, புத்தலது அப்பா, ஆடி அண்ணே, அப்பா அண்ணே அண்ணே. அப்பா எதுக்கடி முத்தழகு வீட்டுக்கு போன? என் அத்த மாமாவை பார்த்து நீதான் என் பொஞ்சாதின்னு சொல்லிருக்க. எவ்வளவு திமிர் இருக்கணும். இப்படி ஊர் ஊரா போய் என் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் நீ என் பொஞ்சாதின்னு சொன்னா நான் உன்னை ஏத்துப்பேன்ல? இவர் அது ஒரு நாளும் நடக்காது. சஞ்சீவ், நீ என் புருஷன் தானே? புருஷன் புருஷன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? இவர் இன்னொரு தடவை புருஷன் சொன்ன கழுத்தை திருங்கி கொண்டு போடுவேன். நீ கொன்னாலும் பரவாயில்ல, நீ என் புருஷன் தான், அதுதான் உண்மை. என் மாமன் தான் சஞ்சீவ் இல்லன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன உனக்கு? பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா? எனக்கு தெரியும் இங்க நிக்கிறது ஏன் சஞ்சீவ் தான். இதை என் மனசு சொல்லுது, என் வயித்துல இருக்கிற குழந்தைய சொல்லுது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு பைத்தியம் பிடிக்கல, உனக்குதான் எல்லாம் மறந்து போச்சு. யாருக்கு மறந்து போச்சு? எனக்கு என் அப்பா ஆத்தா சொந்த பந்தம் எல்லாரும் ஞாபகம் இருக்காங்க, ஆனா நீ மட்டும் எனக்கு மறந்துட்டியா? ஆமா. ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லும் போதே ஓடி போயிடு. உனக்கு அதான் நல்லது, உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது. அவகிட்ட என்னமாமா பேச்சு, அவளை அடிச்சு துரத்து. சரி சஞ்சீவ், என்ன நான் இந்த ஊரை விட்டு போகணும் அவ்வளவுதானே? ஆமா, நான் இந்த ஊரை விட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், வா போலாம். ஏன் மாமா எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது. என்ன அறிவு கட்டத்தனமா பேசுற? எவனோட புள்ளைக்கோ? ஏன் மாமா எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வரணும்? என் மாமனை கூப்பிட்டாத, அவர் வரமாட்டாரு. ஏன் கூப்பிட்டா என்ன? இவன் உன் மாமன் தானே? சஞ்சீவ் இல்லன்னு எல்லாருமே சொல்றீங்கல்ல, அப்போ நிரூபிங்க. நான் நம்புறேன். எத்தனை தடவை நிரூபிக்கிறது? நான் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன்னு 100 ஆதாரம் இருக்கு. என்ன பெத்த அம்மா அப்பா இருக்காங்க, என் சின்ன வயசு போட்டோல இருந்து, ஏன் என் சொந்தக்காரங்க கூட சொல்றாங்க. ஏன் இந்த ஊரே சொல்லுது, நானே சொல்றேன் நான் சஞ்சீவில பாண்டின்னு. ஆனா அதெல்லாம் நீ நம்ப மாட்ட. நீ டெஸ்ட் எடுக்கிறேன்னு கூப்பிடுவ, நான் உன்னை நம்பி வரணும். இவரு இதெல்லாம் வர முடியாது. பாண்டே ஏப்பா, அந்த பொண்ணுதான் ஏதோ சோதனை பண்ணணும் சொல்லுது, பண்ணிட வேண்டியதுதானே? ஆமா பாண்டி, டெஸ்ட் எடுத்தாதான் அந்த பொண்ணு ஊரை விட்டு போறேன்னு சொல்லுதுல, டெஸ்ட் எடுத்து காட்டிட வேண்டியதானப்பா. யோ, இவ சொன்னான்னு நம்ம டெஸ்ட் எடுக்கணுமா? பார், அதெல்லாம் முடியாது. அப்ப நானும் இந்த ஊரை விட்டு போக முடியாது. எனக்கு பிறக்க போற புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நீ தான் என் சஞ்சீவ். நீ என் கூட வராம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். உன்னை எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும், பாத்துக்கிறேன். மாமா, அந்த அபி என் மாமன டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்ற அளவுக்கு ரொம்ப ஓவரா போறா. இனிமேல நான் பொறுமையா இருந்தா இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய முட்டாள். அதான் என் மாமன இப்பவே என் கழுத்துல தாலி கட்ட வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தாலி கட்ட வைக்க போறியா? என்ன முத்தழகு சொல்ற? ஆமா அத்த, அந்த அபி திமிர் புடிச்சு என்கிட்ட எம்பட்டு பேச்சு பேசினா, அவ பேச்சுக்கு நான் பதிலடி கொடுக்க வேண்டாம். நான் இன்னைக்கே என் மாமா கையால தாலியை கட்டிட்டு வந்து அந்த அபி முன்னாடி போய் நின்னு, இனி பாண்டி மாமா ஏன் புருஷன், இனி இந்த ஊர்ல நீ இருக்க கூடாது, போடி வெளியேன்னு அவ கழுத்த புடிச்சு நான் வெளியே தள்ளணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். முத்தழகு,
அபிய பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு உனக்கு நடக்க இருக்கிற நல்லதை நீ கெடுத்துக்கிறாத. கண்ணாலோங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவைதான் நடக்கும். அது உன் ஆசைப்படி சொந்த பந்த ஆசீர்வாதத்தோட அழகா நடக்கணும். இப்படி ஆத்திரத்துல அவசரப்பட்டு நடக்க கூடாது. முடியாது, நான் மாமனை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நான் அந்த அபிய பழி வாங்கியே தீரணும். புத்தழுக சொன்னதுதான் சரி. அபி வாய அடக்கணும்னா நாம ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். அதுக்காக உடனே கல்யாணம் பண்றதெல்லாம் சரியா வராது பாண்டி. இல்ல பாண்டி, நான் சொல்றத கேளுல. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். உனக்கு என்ன, அபியோட வாய் அடக்கணும் அவ்வளவுதானே? உனக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம்னு கோவில வச்சு பேசி முடிச்சிடலாம். ஜோசியரை வச்சு ஒரு நல்ல நாளா பாத்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சொல்ற, சரிதானே? என்ன பாண்டி என்ன யோசிக்கிற, ஒத்துக்க. சரி, நிச்சயம் பண்ணிடலாம். அப்ப நிச்சயத்தை இப்பவே பண்ணுவோம். என்ன புள்ள, எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா இருல. முத்தழகு, அம்மா சொல்றதுதான் சரி. ஐயரை பார்த்து தேதி குறிச்சிட்டு நிச்சயத்தை வச்சுக்கலாம். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அந்த அபி ஏதாச்சும் பண்ணிட்டான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அந்த அபி என்னதான் பண்ணுதான்னு நானும் பாக்குறேன். அப்படி சொல்லுங்க மாமா. அம்மா, நானும் முத்தழகும் போய் ஐயரை பார்த்து நிச்சயத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்துடும். சரி பாண்டி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, வா. அக்கா. என்ன முத்தழகு? நானும் என் மாமனும் எங்க போறோம்னு தெரியுமா? எங்க போறீங்க சொன்னாதானே தெரியும். எனக்கும் என் பாண்டி மாமாக்கும் கூடிய சீக்கிரம் கண்ணால் ஆக போதுல. அதான் நிச்சயத்துக்கு நாள் குறிக்க ஐயரை பார்க்க போறோம். அப்படியா, சரி போயிட்டு வாங்க. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். முத்தழகுதான் புரியாம நிச்சயத்துக்கு தேதி குறிக்க உன கூப்பிடுறானா? நீ போறிய சஞ்சீவ். ஏ அபி, எதை எப்படி பண்ணணும்னு என் மாமனுக்கு தெரியும். நீ கிளம்பு, நீ வண்டி எடு மாமா. சஞ்சீவ், உன் பைக் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நான் சொல்லட்டுமா? நீ முத்தழக உன் பைக்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறது உன் பைக்குக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி திமிர்த்தனமா பேசுற வேலைலாம் என் கிட்ட வச்சுக்காத. ஐயோ கோவப்படாத முத்தழகு, சஞ்சீவ் பைக் இது வரைக்கும் ரிப்பேர் ஆனதே இல்ல. இது வரைக்கும் ரிப்பேர் ஆகாத பைக் நீ வந்து ஏறி உட்காரும் போது மட்டும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னா உன்ன அந்த பைக்குக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஏய் ஓவரா பேசாத. பைக்குக்கு என்ன உயிரா இருக்கு எனக்கு அவனை பிடிக்கும் இவனை பிடிக்கும் சொல்றதுக்கு? ஆமா முத்தழகு, நாம ஒரு பொருளை விரும்பினா அதுக்கு உயிர் வந்துரும், உனக்கு தெரியாதா? அது இது வரைக்கும் நான் நிறைய தடவை சஞ்சீவ் கூட இந்த பைக்ல போயிருக்கேன். நான் ஏறின இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு சொன்னதே இல்லையே. நான் சொல்றத நம்பலன்னா வேணா நீ சஞ்சீவ கேள. ஏ அபி, நீ என்ன வம்புக்களுக்கு வேணும்னே பேசிட்டு இருக்க. நான் ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டேன். அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லல? சஞ்சீவ் பின்னாடி அந்த பைக்ல நான் உட்காந்தா அது ஸ்டார்ட் ஆகும், பாக்குறியா? முத்தழகு என்னமா யோசிக்கிற? நான் சஞ்சீவ் பின்னாடி பைக்ல உட்காந்து பைக் ஸ்டார்ட் ஆயிட்டா நான் சொன்னது உண்மை ஆயிடும்னு பயப்படுறியா? எனக்கு என்ன பயம், பைக்ல ஏதோ கோளாறு அதான் ஸ்டார்ட் ஆகல. நீ இல்ல, நான் உட்கார்ந்தாலும் பைக் ஸ்டார்ட் ஆகாது. பாக்கலாமா? ஆ பாக்கலாம். ஏய் என்னல பேசுற, நீ சும்மா இருமாமா.
அபி பேசின பேச்சுக்கு அவ மூக்க உடச்சு அனுப்பினாதான் சரியா இருக்கும். அபி, நீ வந்து பாண்டி மாமா பின்னாடி பைக்ல உட்காரு, அது ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் உன் முகரக்கட்டைய எங்க கொண்டு போய் வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். சஞ்சீவ், நான் பின்னாடி உட்காரட்டுமா? அதான் முத்தழகு சொல்லிட்டால, அப்புறம் என்கிட்ட கேக்க உக்கார். மறுபடியும் எவ்ளோ ட்ரை பண்ணாலும் பைக் ஸ்டார்ட் ஆகாது. நான் சொன்னல முத்தழகு, அந்த பைக்குக்கு நீ சஞ்சீவ் கூட உட்காந்து போறது பிடிக்கலன்னு. பைக் கூட நானும் சஞ்சீவும் சேர்ந்து போனும் தான் நினைக்குது. பைக்குக்கு புரிஞ்சது கூட உனக்கு புரியலையே சஞ்சீவ். முத்தழகு, நீ கொஞ்சம் இறங்கிழ. என் கூட யாரு பைக்ல வரணும், யார் கூட நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு முடிவு பண்ண வேண்டியது என் பைக் இல்ல, நானு. சரியா? நான் உன் கூட தான் வாழ்ந்தாவணும்னு யார் சொன்னாலும் அவங்களை எனக்கு பிடிக்காது. அப்படி சொல்லு மாமா. முத்தழகு உட்கார்ந்து இந்த பைக் ஸ்டார்ட் ஆகலன்னா இந்த பைக்கு எனக்கு தேவையில்லை. முத்தழகு வாமா, நம்ம நடந்தே போய் நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயத்துக்கு தேதி குறிப்போம். சரியா? கரெக்டா சொன்னமா. மந்திரி ஆசைப்பட்டா ராணி ஆயிட முடியாது, ராஜா ஆசைப்படணும். வாமாமா போலாம், வாமாமா போலாம். பாண்டி உன்னை ஏற்கனவே கல்யாணம் கட்டிருக்கானா? பாண்டி என்ன கல்யாணம் பண்ணல, என் புருஷன் பேரு சஞ்சீவ். என்னதாய் சொல்லுத, ஒண்ணு விளங்கலைய. நான் தெளிவா சொல்றேங்க ஐயா, என் ஹஸ்பண்ட் பேரு சஞ்சீவ். ஐபிஎஸ் ஆபீசர அவர் ரூம்ல வச்சு இவர் கத்தியால குத்தி கொன்னுட்டார் சார். அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. பாண்டியா இருக்கிறது ஏன் சஞ்சீவ் தான்,
அது சஞ்சீவுக்கே தெரியல. அதனாலதான் இத்தனை குழப்பமும். நீ சஞ்சீவுக்கு பேசி புரிய வச்சு அவரை என் கூட அனுப்பி வச்சிருங்க ஐயா. யாரு யாரு இப்படி புரிய வைக்கணும்? ஏய், நீ மாமனை சஞ்சீவ்னு சொல்லாதன்னு எத்தனை தடவை சொல்றது? உன் புருஷன் எங்கேயே தொலைச்சிட்டு ஏன் மாமனை உரிமை கொண்டாட பாக்குறியா? ஏமா முத்தலங்க, அதான் தலைவர் விசாரிச்சுக்கிட்டு இருக்கார்ல, அப்புறம் ஏன் கத்திக்கிட்டு இருக்கல? பேசாம இல்ல முடியாதியா? பாண்டி உனக்கு அபிய தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. இத நான் முதல்ல டெல்லியில தான் பார்த்தேன். பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிச்ச பேய் இன்னும் என்ன விடல. ஏமா அபி, யாரோ சஞ்சீவ் உன் புருஷன் சொல்லுத, சஞ்சீவ் தான் பாண்டின்னு சொல்லுத, நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரியே இல்லையா? என் வயித்துல வளர்ற புள்ள மேல சத்தியமா சொல்றேங்க ஐயா, இங்க நிக்கிறது பாண்டி இல்ல சஞ்சீவ். உன் புள்ள மேல சத்தியம் பண்ணா போய் உண்மையாடுமா? தெரு, நானே சொல்றேன், நான் பாண்டி தான், சஞ்சீவ் இல்ல. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ எல்லாத்தையும் மறந்துட்ட சஞ்சீவ், அதான் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. யாரு மறந்தா? என் ஆத்தா அப்ப நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு, உன்ன மட்டும் நான் மறந்துட்டேனா? ஆமா, நீ என்ன மறந்துட்ட. பஞ்சாயத்து கட்டுப்பட்டு நிக்கிறதா நில்லுங்க, இல்லாட்டி உங்க ஜோலிய பாத்து கிளம்புங்க. சண்முகநாதா சொல்லுங்க. பாண்டி அபிய கல்யாணம் கட்டிக்கலான்னு நீ நம்புறியா? எனக்கு தெரியலங்க. பாண்டி அபியோட புருஷன் இல்லன்னு நிரூபணம் ஆயிட்டா, நீ உன் பொண்ணு முத்தலக பாண்டி கல்யாணம் கட்டி கொடுப்பியா? சரிங்க, பாண்டி சுத்தமானவனு நிரூபணம் ஆயிட்டா, நான் பாண்டிக்கு முத்தலக கட்டி கொடுக்க சம்மதிக்கிறேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இத பாருமாபி, பாண்டி உன் புருஷன் தானே, நீ சொன்ன கதையில பஞ்சாயத்துக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. பாண்டி உன் புருஷன் சஞ்சீவா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா பாண்டி சின்ன பிள்ளையில இருந்தே எங்களுக்கு தெரியுமே, அவன் இந்த ஊர்ல தான் பிறந்தான், இந்த ஊர்ல தான் வளர்ந்தான். அதனால நான் சொல்றது என்னன்னா, உன் புருஷன் சஞ்சீவ நீ எங்கேயே தொலைச்சிட்டு நிக்க. இல்ல உன் புருஷன் உயிரோட இல்லல. ஸ்ரீஜா, நாம எதுவுமே பண்ணாம அபி தானாவே அழிய போறல்ல? இல்ல இல்ல, ஏ சஞ்சீவ் உயிரோட தான் இருக்கா, இங்க இருக்கிறது ஏ புருஷ சஞ்சீவ் தான். தாத்தா அபி, உன் நிலைமைய பார்த்தா எங்களுக்கு சங்கடமா தான் இருக்கு. நீ நடிக்கிற, பொய் சொல்ற அப்படின்னு நாங்க சொல்ல வரல. ஏன்னா ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு தனக்கு பிறக்க போற புள்ள மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டான்.
உன் புருஷ சஞ்சீவ் மேல உனக்கு இருக்கிற பாசத்துல உண்மை என்னன்னு உனக்கு விளங்கல, அது மட்டும் எங்களுக்கு தெளிவா தெரியுது. பாண்டியன் தான் சஞ்சீவ் இல்லன்னு சொல்றான்னா அவனுக்கு உன்னை பிடிக்கல, ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இந்த பஞ்சாயத்து உன் பக்கம் நின்னு பாண்டிய உன் கூட சேர்த்து வச்சா கூட விருப்பம் இல்லாதவங்க கூட எப்படி நீ வாழ்வ சந்தோஷமா? அதனால நாங்க சொல்றத கேளுமா, நீ இந்த ஊரை விட்டே போயிருமா? நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். என் சஞ்சீவ் எனக்கு வேணும், அவனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஏய் அபி நடிக்காத, ஏன்டி இப்படி நடிக்கிற? அதான் பஞ்சாயத்தே சொல்லிடுச்சுல ஊரை விட்டு போனு, அப்புறம் என்ன போடி. ஐயோ நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே, இங்க இருக்கிறது சஞ்சீவ் தானே, நான் எப்படி உங்களுக்கு எல்லாம் புரிய வைப்பேன்? அதெல்லாம் நீ ஒண்ணு புரிய வைக்க வேண்டாம், நீ இந்த ஊரை விட்டு முதல்ல கிளம்பு போடி. ஏன் கையை பிடிக்கிறியா உன்ன போடி? இப்ப என்ன, உங்க எல்லாருக்கும் நான் இந்த ஊரை விட்டு போயிடணும் அவ்வளவுதானே? போயிடுறேன், நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சஞ்சீவ் டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஒத்துக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ல என் வயித்துல வளர்ற புள்ளைக்கு அப்பா சஞ்சீவ் இல்லன்னு வரட்டும், அதுக்கப்புறம் நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், போதுமா? ஏய் என் மாமா எதுக்கடி உன் கூட வரணும், எதுக்கடி டெஸ்ட் எடுக்கணும்? ஏமா முத்தழகு, அந்த பொண்ணு தான் அப்பல இருந்து எது டெஸ்ட் எடுக்கணும் டெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு இருக்குல, எடுத்து காட்ட வேண்டியதானவே. யோ சும்மா இருயா, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஏமா உங்க பக்கம் தான் நியாயம் இருக்குல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்டிர வேண்டியதானே? ஏமா அபி, நீ சொன்ன சோதனைய பாண்டி பண்ணி உன் வயித்துல இருக்கிற பிள்ளைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நீ இந்த பஞ்சாயத்து கட்டுப்பட்டு இந்த ஊரை விட்டு போயிருவல்ல? ஆமாங்க ஐயா போயிடுறேன். வரவண்ண சோதனை தானே பாண்டி, எடுத்து காட்டிருவே. தலைவரே பாருங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்ல, இன்னைக்கே டெஸ்ட் எடுத்து இதோ நிக்கிறாள், இவ வயித்துல வளர்ற பிள்ளைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சு இவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே ஊருக்காரங்க, இவங்க எல்லாரும் முன்னாடியும் கரிய பூசுறேன்னு மட்டும் பாருங்க. உங்க ரெண்டு பேருக்கும் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுமா? ஆமா டாக்டர். உங்க பேர் என்னமா? அபி டாக்டர். இந்தாங்கம்மா டெஸ்ட்டுக்கு எழுதியிருக்கேன், இதை லேபில் கொடுத்து பிளட் சாம்பிள் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க போலாம். உங்க பேரு? பாண்டி. நீங்களும் போய் பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு வந்துருங்க. சரி. உட்காருமா. அபி பாண்டி உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க
பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம். அதை லேபுக்கு அனுப்பி வைப்போம். ரிசல்ட் பாசிட்டிவா வந்தா அபி வயிற்றில் வளர்ற குழந்தையோட அப்பா பாண்டி தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஒருவேளை நெகட்டிவ்னு வந்தா அபி வயித்துல வளர்ற குழந்தைக்கும் பாண்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சரியா? சரி, நீங்க கிளம்புங்க. ரிசல்ட் வந்த உடனே இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர். நம்ம ஊர் பஞ்சாயத்து சொல்லி நம்ம டெஸ்ட் எடுக்க திருநெல்வேலி வரைக்கும் வர வேண்டியதா போச்சு. சரி, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம டவுனுக்கு வந்துட்டோம். அப்படியே டவுன நல்லா சுத்தி பார்த்துட்டு நல்ல ஹோட்டலுக்கு போய் கறி மீன்னு ஒரு புடி புடிச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் நல்லா ஊர் சுத்திட்டு பொறுமையா ஊருக்கு போலாம். இந்த வெறுப்பேத்தனே வேணும்னே இப்படி பேசுறியா? இருடி உன்னை வச்சுக்கிறேன். சரி வந்து ஏறு புள்ள. மாமா, வீதியில போறவ பெருங்கைய வீசிட்டு போற மாதிரி போக்கத்தவளுக என்னமோ சொன்னாளுக. நான் ஏறினா பைக் ஸ்டார்ட் ஆகாதுன்னு. மாமா, இப்ப பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாத்தியா? பைக்குக்கே புத்தி வந்துருச்சு மாமா. நான் தேவன் பொஞ்சாதீன்னு. ஆனா சில முட்டாளங்களுக்கு தான் புத்தியே வரல. மாமா நீ போ மாமா. சஞ்சீவ், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறியா? நானே என் மாமாவும் ஊர் சுத்த போறோம், உன்ன என்னடி வீட்டுல விடுறது? சஞ்சீவ், மாசமா இருக்கிறதால நடக்க முடியாது, ஒரே வேலை வேற இருக்கு. தேவையில்லாத விஷயம், உங்க வேலையை பாத்துட்டு போங்க. என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். ஏமா, நீ நல்லா தானே இருக்க? பாவம் புள்ளத்தாச்சு, அவளை வீட்டுல கொண்டு விட்டாதா என்னமா? நீ நடந்து போ. ஏ என்னடி, எல்லாம் அபி பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா இறங்குமா, அது ஏறி போட்டோம், நீ கூட்டிட்டு போப்பா. இந்த புள்ளைய கூட்டிட்டு போப்பா. பாவப்பா புள்ளத்தாச்சு புள்ள, இவளை கூட்டிட்டு போப்பா. முத்தழகு, கொஞ்சம் வண்டியில இருந்து இறங்க. என்ன மாமா சொல்ற? சொல்றத கேளு, இறங்கு. வா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வரப்போது. ரிசல்ட்ல கண்டிப்பா உன்னோட அப்பா சஞ்சீவ் தான் வரும். ரிசல்ட்ட பார்த்த உடனே சஞ்சீவுக்கு நான் சொல்றது எல்லாம் உண்மைன்னு புரிய போகுது. சஞ்சீவும் நம்மள ஏத்துப்பா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சென்னைக்கு கிளம்பிடலாம். அத்தை, இன்னைக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் நமக்கு சாதகமா தான் வரும். நாங்க திரும்பி வரும்போது எங்களுக்கு ஆர்த்தி ரெடி பண்ணி வைங்க. குறிச்ச தேதியில எனக்கும் என் மாமனுக்கும் நிச்சயத்தை முடிக்கலாம். அக்கா, நானும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு போக நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். கிளம்பிட்டியா? ஆனா ரெண்டு டிக்கெட் எனக்கும் சஞ்சீவுக்கும். டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்த உடனே ரிப்போர்ட்ல நான் சொல்றதுதான் உண்மை. என் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு அப்பா சஞ்சீவ் தானு,
எல்லாருக்கும் புரிஞ்சிரும், என் சஞ்சீவுக்கும் புரிஞ்சிரும். சஞ்சீவ் என்ன புரிஞ்சு ஏத்துப்பான். விடுமா, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. டிஎன்ஏ ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இல்ல மாமா, இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இங்க பாரு முத்தழகு, அவன் தான் சொல்றான்ல டிஎன்ஏ டெஸ்ட் வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இப்ப போ. போமா, கிளம்புமா, நீ போ. போயிட்டு வரேன். வாங்க, கமா வாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட் இங்க தான் இருக்கு. மேடம், நீங்க கேட்ட ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. அபி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அப்பா பாண்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமே. அபி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அப்பா பாண்டியா. அப்ப பாண்டியா இங்க இருக்கிறது? அபி சொன்ன மாதிரி சஞ்சீவ் தானா? உடனே இந்த ரிப்போர்ட்டை யாருக்கும் தெரியாம மாத்தி வைக்கணும்.